திரு கனகராஜ், தமிழ்நாடு காவிமயமாகி விட்டது, வெற்றி நம் பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறத வசந்தி ஸ்டான்லி சொல்கிற மாதிரி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசினதாக நினைக்கிறீங்களா, அல்லது உண்மையிலேயே பாஜக காலூன்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி பிரதமரோட பேச்சு, அந்த கூட்டத்தோட ரெஸ்பான்ஸ், மேடையில் இருந்தவங்களோட முகபாவனைகள் பார்த்துருப்பீங்க தானே? அவர் வந்து எங்களுக்கு புரியல, நீங்கள் புரிஞ்சதை சொல்லுங்கள். 2013 அவர் வரும்போது பெர்ஃபார்மிங் அசட், நம்பர் ஒன் பெர்ஃபார்மிங் அசட். 2014 பின்னால் அவர் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட். இப்போது பிஜேபியை பொறுத்தளவில் அவர் வந்து பெர்ஃபார்மிங் லயபிலிட்டி. மிகப்பெரிய அளவிற்கு மோடி இந்த முறை பாஜகவுக்கு சுமையாக இருக்க போகிறார். இதுவரை நாட்டுக்கு சுமையாக இருந்த பிரதமர் இந்த முறை பாஜகவுக்கே ஒரு பெருத்த சுமையாக இருக்க போகிறார். என்ன அவர்னால என்ன பேச முடிஞ்சது? பட்டியலிட்டார் சார் வளர்ச்சி திட்டங்களை. என்ன பட்டியல் சொல்லுங்க? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒழிப்பேன் சொல்றாரு. அதெல்லாம் நீங்க வந்து அவரு ஊழலை கண்டுபிடிக்கிறவங்களை ஒழிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க அலோக் வர்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா இவருக்கு ஆபத்துங்கிறதுனாலதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் அடுத்த நாள் அவரை எப்படி வெளியேற்றுறதுன்னு அவர் முடிவெடுத்தாரு. அவரை இங்க ஊழலை ஒழிக்க அவர் சொல்கிறாரு. ஒரு தடவை முதல் தடவை சொல்லும்போது எல்லோரும் நம்புவாங்க. இப்போ நீங்கள் வந்து அது என்னது சொல்லுது, குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. நம்ம பிரதமர் பேச்சை பொறுத்தளவில் அவர் வாக்குக்காக பேசுகிறார், மற்றபடி அவர் எதையும் உண்மை சொல்ல மாட்டார் என்பதை தெரிந்து வைக்கிற. ஏங்க 2013 பேசும்போது கரெக்ட் புதுசாக வந்திருக்காரு வளர்ச்சியின் நாயகன் பார்க்கலாம். நீங்கள் 4.5 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பேசணும்? நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு தான் சொல்லணுமே தவிர, தமிழ்நாட்டை பொறுத்துள்ள செய்யாத பட்டியல் நிறைய இருக்கு. இந்த பட்டியலெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எதை சாதனைன்னு சொல்லுவீங்க? கஜா புயலுக்கு வந்தாரான்னு கேட்பாங்கல்ல, வர்தாவுக்கு காசு கொடுத்தாரான்னு கேட்பாங்கல்ல, ஒக்கி புயலுக்கு காசு கொடுத்தாரான்னு கேட்பாங்கல்ல. தமிழ்நாட்டை பற்றி திரு மோடி அவர்கள் செஞ்ச நல்ல 4 வார்த்தை சொல்லுங்களேன் பாப்போம். உங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம், ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன்.